ஒண்ணும் தெரியாத உமாவ போய் இப்படி செஞ்சிட்டியே துரோகி. உனக்கு இங்க வீட்ல சோறு போட்டோமே உமா. ஐயோ கடவுளே, கொலை பண்ணிட்டாங்க மேடம். உமாவை கொலை பண்ணிட்டாங்க மேடம். மேரின் ஒருத்தி அவதான் மேடம் கொலை பண்ணிட்டோம். இருமா இருமா இரு, கொஞ்சம் பொறுமையா சொல்லுமா. யாரு யார கொலை பண்ணா மேடம்? எங்க அண்ணனுக்கு ரெண்டு வைஃப் மேடம். முத வைஃப் கோகிலான்னு இறந்து போனதுக்கு அப்புறம் உமாவை ரெண்டாவது மனைவியா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா எங்க கோகிலானி திரும்பவும் உயிரோட வந்த உடனே ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க. உமா கர்ப்பமா இருந்தப்போ ஒரு லாரி அவங்க மேல மோது அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த போது கோகிலானி அவங்களுக்காக மாத்திரம் அங்க வெளியில போயிருந்தாங்க. ஒரு கோரமான ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உமா நீதான் எல்லாமே. வீட்டுல எந்த குழப்பமும் இல்லாம இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எங்க கோகிலானி மாதிரியே இருந்த மேரின்னு ஒரு பொண்ணு எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனப்போ சந்திச்சோம். அச்சு அசலா எங்க அண்ணி மாதிரியே இருந்தாங்க. எங்க அண்ணன் குழந்தை அகல்யா அவங்கள அம்மாவாவே நம்பின. அவளுக்காக நாங்க மேரிய வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டோம். இங்க கூட இருந்த கொஞ்ச நாள் மேரியும் அவ பிரச்சனையெல்லாம் மறந்துதான் இருந்தா. அப்ப அந்த மேரி அவங்க ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்ட்ல என்னாச்சு? இல்ல மேடம், அவங்களுக்கு அவங்க அம்மா பாட்டி மட்டும்தான். அவங்கள வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்கன்னுதான் பயந்து எங்க அண்ணன் வீட்டுல இருந்தா. நாங்களும் அவங்க எங்க கோகிலானின்னு அவங்க ஃபேமிலி கிட்ட போய் சொல்லி வச்சிருந்தோம். அவங்க ஃபாரின் கிளம்ப வேண்டிய நாள் வந்துச்சு மேடம். நாங்களும் சந்தோஷமா வழி அனுப்பி வச்சோம் மேடம். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எங்க அண்ணன் அவங்க தான் கோகிலா இறந்தது மேரின்னு உறுதியா சொன்னாரு. இப்ப உயிரோட நம்ம பக்கத்துல இருக்குது நம்ம கோகிலா. ஓகே, இதுக்கும் உன் அண்ணி உமா காணாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? மேரி எங்க உமா அண்ணிய கொலை பண்ணிட்டோம் மேடம். வாட் வாட் யூ சே? எப்படி அவ்வளவு திட்டவட்டமா சொல்ற மேடம்? அன்னைக்கு வீட்ல எங்க உமா அண்ணி தனியா தான் இருந்திருக்காங்க. 6 மணிக்கு மேல அவங்க யாருக்கும் போன் பண்ணவும் இல்ல பேசவும் இல்ல. வீட்டை விட்டு போனோம்னு முடிவெடுத்தவங்க போனை எதுக்காக விட்டுட்டு போனோம்? அதுவும் இல்லாம உமா அண்ணி எழுதி வச்சுதான் ஒரு லெட்டர் இருந்துச்சு. ஆனா அந்த லெட்டர்ல இருந்தது உமா அண்ணியோட கையெழுத்தே இல்ல. எனக்கு நல்லா தெரியும் மேடம். மேடம், உமா அண்ணி அந்த மேரி கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டு யார்கிட்டயோ பணம் பேரும் பேசுறத நான் நேர்ல பார்த்தேன் மேடம். ஏற்கனவே நான் சேர்த்து வச்சிருந்த காசுலதான் 20,000 ரூபாய் உனக்கு எடுத்து கொடுத்தேன். நான் கழுத்துல போட்டிருந்த செயினி நீ கட்டி வாங்கிட்டு போயிட்ட. இப்ப திடீர்னு நீ 50,000 ரூபாய் கேட்டுனா நான் எங்க போறது? புருஷன பங்கு போட்டுக்கிட்டோல கூறு போட்டு பொட்டலம் கட்டி பார்சல் பண்ணி வேலை அனுப்புனிய. அப்ப எப்படி தைரியம் வந்துச்சு? நீங்க அவ்வளவு விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். வாங்க மேடம். விசாரிக்கிறோம், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சரி மேடம். என்னங்க சொல்றீங்க? உமா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படி? இந்த வீடுதான் மேடம்.
என்ன மலியா உமாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன இப்ப போலீஸோட வந்து நிக்கிறேன் ஏதாவது பிரச்சனை என்ன மிஸ்டர் பூவரசு உங்க மனைவி உமா அதான் இந்த மல்லிகாவோட அண்ணி காணாம போயிருக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது விஷயமா விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன் என்ன மல்லிகா நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எங்ககிட்ட நீ சொல்லிருக்கணும்ல ஏன் ஒரு பொண்ணு காணாம போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் சகஜம் தானே அதெல்லாம் நல்லா தீர விசாரிச்சு ஸ்டெப் எடுக்க தானே நாங்க இருக்கோம் இப்ப நான் கேக்குற கேள்விக்கு தெளிவா யோசிச்சு பதில் சொல்லணும் சொல்லுங்க மேடம் உங்க வைஃப் உமாக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா ஆமாங்க மேடம் அவளுக்கு நான் கோவிலாவை பார்க்க போறதுல அவளுக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் கோவில உருவத்தில் இருக்குது நேரடி ஆண்டு அவ இப்ப வரைக்கும் உறுதியா இருக்கா அதனால தான் என்கிட்ட கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்க மொபைல் போன் எங்க இருக்கு உள்ளதா இருக்கு மேடம் போய் எடுத்துட்டு வாங்க கான்ஸ்டபிள் இத வைங்க ஏமா இங்க வா நீதா கோகிலாவா ஆமா மேடம் நீ எப்ப இந்த வீட்டுக்கு வந்த மேடம் நேத்து ராத்திரி இவரும் என் நாத்தனார் தாமரையும் என் வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு வந்தாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உமா லெட்டர் எழுதி வச்சிட்டு வீட்டை விட்டு போன விஷயமே எனக்கு தெரியும் மிஸ்டர் பூவரசு உங்க மனைவி காணாம போன உடனே நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல உமா எழுதி வச்ச லெட்டர்ல போலீஸ் போவானானு எழுதி இருந்தா அதான் எங்க அந்த லெட்டர் உள்ள இருக்கு மேடம் போய் அந்த லெட்டரை எடுத்துட்டு வாங்க இந்தாங்க மல்லிகா அந்த லெட்டர் கொடுங்க இந்தாங்க இத பாருங்க பூவரசு இது உங்க மனைவி உமாவோட கையெழுத்து தானே என்ன பூவரசு முழிக்கிறீங்க இது உங்க வைஃப் உமா கைப்பட எழுதின லெட்டர் தானே உங்களுக்கே தெரியலையா இது அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கே இல்ல அவங்க கைப்பட எழுதின பழைய லெட்டர் இந்த லெட்டர் ரெண்டுத்தையுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி இல்ல அவங்க கைப்பட எழுதின பழைய லெட்டர் அவங்க கையால எழுதினதுதான் உங்க தங்க மல்லிக்கு ஆணித்தரமா சொல்றாங்க அப்போ இந்த லெட்டரை யாரோ அவங்க எழுதின மாதிரி எழுதி வச்சிருக்காங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் மேடம் தங்கச்சி மல்லியா தாமரை ரெண்டு பேருமே அம்மாவோட உயிருக்கு உயிரை பழகினவங்க தான் அது இல்லாமல் ஒன்றா படித்தவங்க வேற அவங்களுக்கு உமாவை பற்றி நல்லாவே தெரியும் இது சரியாக 8 மணிக்கு மேலே எழுதப்பட்ட லெட்டர் ஆனால் உங்கள் வைஃப் உமா 4 மணிக்கு மேலே யாருக்குமே ஃபோன் பண்ணலை 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ள தான் ஏதோ நடந்திருக்கணும் ஒன்று அவங்க 4 மணிலேருந்து எங்கேயாவது போகணும்னு யோசிச்சுட்டு 8 மணிக்கு இந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கணும் இல்லை யாராவது அவங்கள ஏதாவது செஞ்சிருக்கணும் என்ன மேடம் சொல்றீங்க உமாவை யார் என்ன பண்ணிருக்க முடியும் அவளுக்கு எதிரின்னு சொல்ற மாதிரி யாருமே கிடையாதே மேடம் எதிரிங்க யாரும் இல்லை லெட்டரும் அவங்க கைப்பட எழுதல மொபைலும் எடுத்துட்டு போகல ஒரு சமயம் உங்க முதல் மனைவி கோகிலா அவங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கிறதா நினைச்சு உங்க ரெண்டாவது மனைவி உமாவை கொலை செஞ்சிருந்தா என்னங்க மேடம் என்ன மேடம் பேசுறீங்க நாங்களே உமாவுக்கு காணுற வேதனைகளை தவிச்சு போயிருக்கோம் நீங்க வந்து உள்ள வேலை பேசுற மாதிரி கண்ட எழுதி சொல்லி எங்க வேதனையை திரும்ப அதிகப்படுத்தாதீங்க இப்படி இருக்கலாம்னு தானே சொல்றேன் போலீஸ் எல்லா அங்கலையும் விசாரிச்சுதான் ஆகணும் என்ன
நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா நின்றுட்டு இருக்கீங்க. உமா எங்க போனானு எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் இந்த வீட்டுக்கு வரேன் அடம் பிடிச்சேன். நீங்களும் உங்க தங்கச்சி தாமரை தானே என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அடிமை மாதிரி ஆசு நாயகி மாதிரி தனியா இருந்து கஷ்டப்பட்டது போதாதுன்னு இப்போ கொலகாரனு பட்டம் வாங்கிக்கிட்டு. ஐயோ வேண்டாம்ப்பா வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்படியெல்லாம் எம்எல் படிய சுமத்துறதுக்கு நீங்களே பேசாம விஷத்தை வாங்கி உங்க கையில என்ன கொண்டுடுங்க. உங்க தங்கச்சி லேசப்பட்டு வெல்லங்க, அவளுக்கு உமா மேல இருக்கிற பாசத்தால என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இப்படி என்ன சாகடிக்கிறதுக்கு என்ன உடனே கொண்டுடுங்க. நீ மோல தயவு செய்து இருக்கிறது கிளம்புங்க. என் குடும்பத்துக்கு நிம்மதியை கெடுத்துறாதீங்க. உமா தேடி எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நான் வேண்டாம் தங்கச்சி மல்லியாவ கேச வாபஸ் வாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான். தோ இங்க நிக்கிறாளே மேரின்ற பேர்ல ஒரு மாய பிசாசு. இவதான் இவதான் நம்ம உமா நீ அடிச்சு கொலை பண்ணி எங்கேயோ புதைச்சிட்டா. இப்ப உமா நீ உயிரோட இல்லைன்னு இவதான் இவதான் உமாவை கொன்றிருக்கா. ஏய் மல்லிகா என்னப்பா பேசுற நீ? இப்ப உங்க அண்ணி கோயிலாப்பா, இவருக்கு உமா கொலை பண்ண. இங்க பாரு, யாராவது ஏதாவது சொன்னான்னு கேட்டுட்டு இங்க பாரு மல்லியா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத, வார்த்தைக்கு பலம் அதிகம் பா. இவங்க சொல்ற மேல உமாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவ நல்ல விடிய திரும்பி வருவா. அண்ணே போதும், உனக்கு என்ன பைத்தியமா? பனைமரத்து கடையில நின்று கள்ள இறக்கி குடிக்கிறது கண்ணால பார்த்து என்ன சொல்ற? என்ன துரோகம் பண்ண மற்றபடி உங்களை கைது பண்ணணும்னோ உங்க மேல கொலைப்பழியை சுமத்தணும்னோ நான் இங்க வரல. எங்களோட விசாரணைக்கு நீங்க முழு ஒத்துழைப்பை கொடுத்துதான் ஆகணும், இல்லனா உங்களை வேற விதமா விசாரிக்க வேண்டியிருக்கும். நீங்க எதை சொல்றதால ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. வா இவ்வளவு வண்டியில ஏத்துங்க. சீக்கிரம் போமா வண்டியில ஏறு. என்ன மொழி அதெல்லாம்? உண்மை எப்படியும் வெளியில வரும். உமா நம்ம கூட இல்லன்னு உமா எங்க? அவளை எங்க புதைச்சு வச்சிருக்க? இல்ல மேடம், எனக்கு ஒண்ணு தெரியாது மேடம். இத பாரு, நல்ல விதமா கேக்குறேன், உண்மைய சொல்லிடு, இல்லனா உன்கிட்ட இருந்து உண்மைய வரவழைப்பேன். போலீஸ் லத்தி அடியலாம், உன் உடம்பு தாங்காது. சொல்லு உமாவை எங்க வச்சிருக்க? இல்ல மேடம், எனக்கு நிஜமாவே தெரியாது. இத பாரு கோகிலா, உன் நடவடிக்கைய பார்த்தாலே நீ தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுது. உன்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்காம விட மாட்டேன்.
லாடம் கட்டி அடிக்கிறது, நகக்கண்ணுல ஊசி ஏத்துறது, லத்தியில முளகா பொடிய தூவி அடிக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. இத பாரு கோகிலா, உணர்ச்சி வசப்பட்டு எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்மள அறியாம நமக்குள்ள இருக்கிற மிருகத்தோட தூண்டுதல்ல ஒரு சில தவறுகள் செய்யறது சகஜம்தான். அந்த தப்பு சில சமயத்துல பெரிய தப்பாயிடுச்சு. ஆனா யாருமே பிளான் பண்ணி கொலை பண்றது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு எதிராக அமையும் போதுதான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். தண்ணி வேணுமா? இல்ல இல்ல, பொதுவா நான் பொம்பளைங்களை அடிக்க மாட்டேன். ஆனா அழுத்தமான பொம்பளைங்களை புடவைய துவைக்கிற மாதிரி துவைச்சு காய போடாம விட மாட்டேன். அதோட இது வெறும் விசாரணை தான். நீயே உண்மை என்னன்னு சொல்லிட்டா அப்படியே கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன், தண்டனையும் கம்மியாகும். சொல்லு, உண்மையை சொல்லு. சரிங்க மேடம். நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுற மேடம். எங்க புதைச்சு வச்சிருக்க சொல்ற மேடம்? எங்க வீட்டுக்கு பின்னாடிதான் புதைச்சு வச்சிருக்கேன். அந்த பதட்டத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மூச்சு நின்னு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே உடத்த அப்படியே போட்டு வச்சா யாராவது பாத்துருவாங்களோ, ஏதாவது நடந்துருமோன்னு டென்ஷன் ஆயி அவளை ஒரு சாக்கு முட்டையில கட்டி இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி புதைச்சு உங்க வைஃப் உமாவை கொலை பண்ணிட்டுதான் இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. டெட் பாடிய வீட்டுலதான் புதைச்சு வச்சிருக்காங்களாம். என்ன வேணும்?